இன்னைக்கு நம்ம வந்து மீன் பானகம் தான் பார்க்க போறோம். இதை வந்து பர்மால வந்து மீன் பானகம் சொல்லுவாங்க, நம்ம இந்தியாவில வந்து சம்பல் சொல்லுவோம். இன்னைக்கு நான் செஞ்சது வந்து கானங்கத்தி மீன்ல, நீங்க கிழங்கான் மீன்ல கூட செய்யலாம். இதோட டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து மசாலாலாம் அதிகமா ஆட் பண்ணக்கூடாது, வெறும் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்த மீன் முள் இல்லாம எடுத்துக்கலாம். கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு பூண்ட பொடிசா கட் பண்ணதை வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் நீட்டா கட் பண்ணதை வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் வந்து நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் கூட எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வறுத்து எடுத்துடணும். காஞ்ச மிளகாயை அம்மியில நுணுக்கி எடுத்துடலாம். இதுக்கு வந்து மிக்சிலாம் நீங்க யூஸ் பண்ண வேணாம், உரலே போட்டு நச்சா அழகா நஞ்சிரும். நம்ம வறுத்த மீன்ல இதை சேர்த்துக்கலாம். முள் இல்லாம எடுத்த மீன்ல பூண்டையும் 2 தட்டு தட்டுனா போதும், அதையும் நம்ம வறுத்த மீன்ல சேர்த்துக்கலாம். வெங்காயம் வறுத்து இருக்கோம்ல, அதையும் இதுல சேர்த்துடணும். கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அஜினோமோட்டோ பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதை சேர்த்துக்கலாம். அஜினோமோட்டோ சேர்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு சோத்துல வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.